இரவில் பூஜை செய்வதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பகல் முடியலையா பண்ணு அலாரம் வச்சுக்க, உடனே கை கால அலம்பு, 10 நிமிஷம் நாமத்தை சொல்லு. நாளைக்கு எந்திரிக்கிறோமோ, நாளைக்கு ஏதோ ஆபத்து வருமோ, முடிஞ்சு எந்திரிக்குமோ எந்திரிக்க மாட்டோமோ தெரியாது. 12 மணிக்கு உட்கார், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான்னு விழுந்து வணங்கு. ரகசியமாக செஞ்சுக்க, வெளியே தெரியக்கூடாது. விழுந்து வணங்கு, என்னை எப்படியாக காப்பாற்று, போதும் எடுத்த பிறவி என்னை எப்படியாக காப்பாற்றப்பா, எத்தனையோ பாவிகளை ரசித்திருக்கின்றாய், எனக்கு அருள் செய்தாயே, எனக்கு அருள் செய்யணும்ப்பா என்று கேட்டுக்கிட்டே இருந்தான். 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு பூஜை செய்யவே தெரியுமா? நம்ம இரவு 12 மணிக்கு டிவி பார்க்குறோம், அது பிடி முடியும், ஆனால் பார்க்க மாட்டோம். தினம் தியானம் செய்கிறவர்கள் நிச்சயமாக குறிப்பிட்டே தான் வரும், 1/2 மணி நேரம் பார்ப்போம். அதுவும் கசந்து போக வேண்டும். தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்குறேன், என் மனமே தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் அதிகம் படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், நல்லதில்லை என்று சொல்லுவதற்கும் நடுஜாம பூஜை பயன்படும். தேவையில்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, காசு வீணாக்குறீங்க, போச்சே ஒரு நாள் போனால் வீணாக போயிடுமாப்பா, ஏன்னா வீணாக்குறேன், ஆனால் போச்சுன்னா போச்சுடா, அது பெரிய வந்துடுமே என்று எப்போ பார்த்தாலும் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அறிவு வரும் வரையில் விடக்கூடாது. ஈஸியாக திருவடி பிடிச்சுக்கொள்ள வேண்டும். அந்த எச்சரிக்கை வரும். எப்போ வரும்? அதை தொடர்ந்தால் தியானம் செய்தால், நாம ஜபம் செய்தால் தான் அந்த எச்சரிக்கை செய்யமானது என்று நமக்கு எச்சரிக்கை செய்தோ, எச்சரிக்கை செய்யும் போது நம் மனசு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற, தேவையில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இது நல்லதில்லை, சரி வந்துடும், வினை சூழ்ந்துக்கும், நீ ஏன் புண்ணியம் செய்யாமல் விட்டுட்டேன், எம்மன் வந்துடுவானே, நம்ம கொஞ்சோட கண்ணை காட்ட மாட்டாங்க, சாவு வந்துடுமே, விடாதே புடி என்று நம்ம மனசு நம்மளை போட்டு கொண்டு போகணும். நல்லது, அதுக்கு தான் காலையில் 1/2 மணி நேரம் தியானம் செய்யணும், சாயந்தரம் 1/2 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும், நடுஜாமத்து பூஜை செய்யணும். அப்போ தொடர்பு கொள்ளாமல் ஒருவருக்கு உறுதி மனப்பான்மை வராது. தொடர்பு கொண்டாதான் உறுதி வரும். இல்லை என்றால் இந்த மாதிரி வீணான காரியத்தை செய்துட்டு காதி வீணாக்குவான். அவர்கள் என்ன சொல்வான்? முத பாடல், என்னை செயல் வகலை சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் ஆராயணும். சூழ்ச்சி என்பது ஆராய்ச்சி. நன்றாக ஆராய்ந்தான், பலரையும் பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? சுடுகாட்டுக்கு போகிறான், அங்கே எலும்பு கூடலாம் கிடக்கு. எலும்பு கூட மண்டு கூட சில பேருக்கு பல்லே இருக்காது, சேர்த்து அழகான பற்கள். அந்த மண்டை ஓட்டை பார்க்கலாம், அங்கே கை கால எலும்பெல்லாம் அப்படி எப்படி தனிச்சராக கிடக்கு. நிலைமை இப்படி இருக்குது, புரிந்து கொள் மனிதனே, நீ நிலைமைக்கு வரக்கூடாது. அது ஆண் எலும்பாவுக்கு பெண் எலும்பா இருக்கு, கடைசி நிலைமை வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.